வணக்கம். புதிய நாடாளுமன்றத்தின் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்றைய காணொளி வாயிலாக தெரிஞ்சு கொள்ள போகிறோம். வருகின்ற போட்டித் தேர்தலுக்கு பயன்படும் விதமாக நடப்பு நிகழ்வுகள் பதிவில் வந்து இந்த காணொளி பார்க்க போகிறோம். இதிலேருந்து கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், காவலர் பணிக்காக இருக்கட்டும், ஸோ வருகின்ற எந்த பணிக்கும் வந்து இதிலேருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். ஏன்னா புதிய நாடாளுமன்றம் கட்டியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து அதோட அமைப்பை பற்றி, அதோடய கருப்பொருள் என்ன அப்படிங்கிற பற்றி க்வெஸ்சன்ஸ் வரலாம், சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த நாடாளுமன்றமானது வந்து பார்த்திங்கன்னா எந்த அமைப்பு அப்படின்னா முக்கோண வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது, சரிங்களா? முக்கோண வடிவில் தான் நாடாளுமன்றம் அமைக்கப்பட்டுள்ளது. நான்கு தளங்களையும் 64,500 சதுர மீட்டர் பரப்பளவுடையது. ஸோ நான்கு தளங்கள், 64,500 சதுர மீட்டர். மக்களவையில் 888 எம்பிக்களும் மாநிலங்களில் 384 எம்பிக்களும் அமர முடியும், சரிங்களா? ஸோ மக்களவையில் வந்து 888 எம்பிக்களும் மாநிலங்களில் 384 எம்பிக்களும் அமர முடியும். கூட்டு அமர்வில் வந்து 1272 உறுப்பினர் அமர்வுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்ங்க. நாடாளுமன்ற கட்டத்தின் பிரதான வாயிலுக்கு அறிவு, சக்தி, கர்மம் என்று பெயர் சூட்டப்பட்டது. நாடாளுமன்ற கட்டடத்தின் பிரதான வாயில்களுக்கு அறிவு, சக்தி, கர்மா என்று பெயர் சூட்டப்பட்டது. மக்களவை அரங்கு மயில் கருப்பொருளாக கொண்டிருக்கிறது. ஸோ இது கேட்கலாம், மக்களவை அரங்கு வந்து பார்த்திங்கன்னா மயிலை வந்து கருப்பொருளாக கொண்டிருக்கிறது. இதன் சுவர்கள் மேற்கூறிய ஆய்வீட்டின் மயிலின் இறகுகள் பொறிக்கப்பட்டுள்ளன. அது மக்களவை மயில் ஏன் வச்சுக்கோங்க. மாநிலங்களவை அரங்கு தாமரையை கருப்பொருளாக கொண்டு அலங்கரிக்கப்பட்டது, சரிங்களா? மக்களவை மயில் மாநிலங்களவை தாமரையை கருப்பொருளாக கொண்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மக்களவை சபாநாயகர் இருக்கைக்கு அருகே தமிழ்நாட்டு ஆதினால் வழங்கப்பட்ட செங்கோல் நிறுவப்பட்டுள்ளது. மக்களவை சபாநாயகர் இருக்கைக்கு அருகே தமிழ்நாட்டு ஆதினங்களால் வழங்கப்பட்ட செங்கோல் வந்து நிறுவப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தின் முதன்மை நுழைவாயில் அருகே 6 அடி உயர வெண்கல காந்தி சிலை 1991 நிறுவப்பட்டது. இந்த சிலை இப்போது இடமாற்றப்பட்டு புதிய மற்றும் பழைய நாடாளுமன்றத்துக்கு நடுவில் நிறுவப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தின் முதன்மை நுழைவாயில் அருகே 6 அடி உயர வெண்கல காந்தி சிலை, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1991 நிறுவப்பட்டது. இந்த சிலை இப்போது இடமாற்றம் செய்யப்பட்டு புதிய மற்றும் பழைய நாடாளுமன்றத்துக்கு நடுவில் நிறுவப்பட்டுள்ளது. கட்டிடத்தின் மேற்கூரையில் 9500 கிலோ எடை மற்றும் 6.5 மீட்டர் உயரம் கொண்ட வெண்கலத்தான சிங்கிலை உள்ளடக்கிய தேசிய சின்னம் இடைப்பட்டுள்ளது, சரிங்களா? அது 9500 கிலோ எடை மற்றும் 6.5 மீட்டர் உயரம் கொண்ட வெண்கலத்திலான சிங்கங்களை உள்ளடக்கிய தேசிய சின்னம் இடம்பெற்றுள்ளது. நுழைவாயிலில் வந்து பார்த்திங்கன்னா அசோக சக்கரம் மற்றும் சத்தியமவ ஜெயதே என பொறிக்கப்பட்டுள்ளன. புதிய கட்டடத்துக்கான செலவு வந்து பார்த்திங்கன்னா 971 கோடி என்று கூறப்படுகிறது. கட்டிடம் கட்டி முடிக்கும்போது இந்த செலவு 1200 கோடியாக அதிகரித்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். டாடா ப்ராஜெக்ட்ஸ் நிறுவனம் வந்து இந்த நாடாளுமன்றத்தை கட்டியுள்ளது. டாடா ப்ராஜெக்ட்ஸ் நிறுவனம் தான் இந்த நாடாளுமன்றத்தை கட்டி அமைச்சது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒவ்வொரு இந்தியரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயந்தான். போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும், அதாவது போட்டித் தேர்வுகள் தயாராகும் மாணவர்களுக்கு வந்து ரொம்பவும் பயனளிக்கக்கூடிய விஷயந்தான். ஸோ அதனால் வந்து இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே போல் காணொலிகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்துங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.